வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லர்ன் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டாம் 3 யூனிட் 3 ப்ளே த ஜங்குள் புக். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ப்ளே 3 த ஜங்குள் புக் கொடுத்துருக்காங்க. இதில் வாம பகுதியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் ப்ளோ அண்ட் டாக் அபவுட் த ஹேபிட் லிவிங் பிளேஸ் ஃபுட் ஃபேமிலி எக்ஸட்ரா கேட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கே பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் பற்றி நம்ம ரைட் பண்ணணும். அதோடய லிவிங் பிளேஸு, ஃபுட்டு, ஃபேமிலி, இந்த மாதிரி நம்ம ஹேபிட்டேட்டை ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் இது என்ன எப்படி ரைட் பண்ணலான்னா, இட் இஸ் ஏ ஸ்மால் ஃபேமிலி. தே ஹாவ் ஒன் பாய் அண்ட் ஒன் டாட்டர். தே ஆர் சிட்டிங் அட் த டேபிள். தே ஆர் ஃபவுண்ட் கவுண்டிங் த காயின்ஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பி, இது என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள், என்னதுன்னா டைகர் அண்டு கப் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ரைட் பண்ணான்னா, வி ஃபைண்ட் ஏ மதர் டைகர் அண்டு ஹேர் கப். த கப் ஆர் லையிங் வெரி க்ளோஸ் டு இட்ஸ் மதர் இன் ஹேர் ஃபார்ம். த மதர் இஸ் சீரியஸ்லி லுக்கிங் சம்வேர். இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் பாருங்கள், இது என்ன பிக்சரு? கொரிலா. இப்போ வி ஃபைண்ட் ஏ கொரிலா வித் ஹேர் கப். த மதர் இஸ் கேரி ஹேர் கப் வெரி மச். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதில் ஜங்கிள் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா, ஜங்கிள் புக் யார் ரிட்டன் பண்ணாங்கன்னா, ருத்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? இதில் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபாதர் வோல்ஃப், மதர் வோல்ஃப், தபாஹி, ஷேர்கான், சரிகான், நரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் வோல்ஃப், மதர் வோல்ஃப், தபாகி அப்படிங்கிறது த ஜேக்கால மென்ஷன் பண்ணுறாங்க. சரிகான்னா த டைகர், மேன்ஸ் கப், மௌலி, வோல்ஸ் கப்ஸ், நரேட்டர். ஓகேவா? இந்த சீன் ஃபஸ்ட்டு சீன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சீன் 2, சீன் 3, மொத்தம் 3 சீன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீன் 4மா இருக்குது. சீன் 4 இங்கே இருக்குது பாருங்கள். சீன் 4 இதான் லாஸ்ட்டு, சீன் 4 தான் லாஸ்ட்டு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் லிசனிங் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. லிசனிங் ஸ்கில்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிசன் டு யுவர் டீச்சர் ரீட் ஏ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் டிஸ்கிரிப் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை த கேரக்டர் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரைட் த நேம் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்து அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். அது மாதிரி என்ன பண்ணணும், நம்பர் த கேரக்டர்ஸ் இன் சீக்வன்ஸ் ஆஸ் தே அப்பியர் இன் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் வந்து சீக்வன்ஸ் வரிசைப்படுத்தி நம்ம வந்து ரைட் பண்ணணும். அது எப்படி இங்கே இருக்குன்னா, லிசனிங் ஸ்பேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, 131 இருக்குது. ஓகேவா? 131 புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இங்கே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ யூனிட் 3க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது யூனிட் 2க்கு மாதிரி, யூனிட் 3க்கு ஜங்கிள் புக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் டு த கேரக்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்ம நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த பிக்சர் ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படிங்கிறத, அதோட கேரக்டர்ஸ் அதோட நேமையும் ரைட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வரிசைப்படுத்தி ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சர் இங்கே எந்த இதில் வருது, இங்கே 5 கொடுத்துருக்காங்களா, 5 பாயிண்ட்ஸில் இந்த இதில் எந்த பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்க, இதில் மதர் வோல்ஃப், மதர் வோல்ஃப் அப்படிங்கிற தேர்டு லைனில் இருக்குது. அதை லிசனிங் ஸ்கில்ல 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல, அது தேர்டு ஒனில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ்னு ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பிக்சருக்கு வந்து சரிகான், சரிகான் வந்து த டைகர்னு சொல்ல மெயின் வில்லன் ஆஃப் த ஸ்டோரி. இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மௌலி, இது வந்து மேன்ஸ் கப், த லிட்டில் ஃப்ராக் இது வந்து 4th. நெக்ஸ்ட்டு பஹீரா, பஹீரா வந்து பிளாக் பேந்தர், ஃப்ரெண்ட் ஆஃப் மௌலி, இது 5th. த தபாகி வந்து ஜாக்கல், ஸ்பை அண்டு மெசேஞ்சர், இதோட கேரக்டர் இது 2. இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கிங், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜின் யுவர் மௌலி. நீங்கள் வந்து மௌலியா என்ன பண்ணுறீங்க, மௌலியா மௌலியா இமேஜ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? மௌலியா இமேஜ் பண்ணிவிட்டு, விச் அனிமல் வுட் யூ பி ஃப்ரெண்ட், உங்களுக்கு எந்த அனிமல் வந்து ஃப்ரெண்டாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர் வுட் யூ லைக் இன் த ஃபாரஸ்ட்னு கேட்டிருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் த ஹின்ஸ் பிலோ டு டாக் அபவுட் இட். கீழே வந்து ஹின்ஸ், ஒரு 3 ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நீங்கள் பேசலாம் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில். இங்கே பாருங்கள், இது மை க்ளோஸ் பாடி இஸ் ஏ பிளாக் பேந்தர்னு சொல்லலாம், இல்லை உங்களோட நீங்களாக ஓனாக கூட ரைட் பண்ணிக்கலாம். ஹீஸ் ஹேர் ஹேர் நேம் பகீரா. ஹீ ஷீஸ் கைட்ஸ் அக்கம்பனிஸ் மீ எவ்வரி வேர். வி என்ஜாய் லாய்டரிங் இன் த ஜங்கிள் பை நைட். த ஜங்கிள் வேர் வி லிவ் இஸ் டார்க். ஹோ நோ சாரி ஆன் த ஹோல் ஐ எம் ஹாப்பி. இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீடிங் ஸ்கில்ல பாருங்கள், ரீட் சீன் 1. சீன் 1 நீங்கள் ரீட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் த கேரக்டர்ஸ் தட் அப்பியர் இன் த சீன், வாட் ஹியூமன் கேரக்டர்ஸ் டூ த எக்ஸிபிட்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர், த கேரக்டர்ஸ் தட்
அப்பியர் இன் த சீன் ஆர் தபாகி தபாகின்னு என்ன சொல்லுவோம், த ஜெயக்கால், மதர் வோல்ஃப் அண்ட் ஃபாதர் வோல்ஃப். த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் ஃபாதர் வோல்ஃப் ரெஸ்பான்சிபிள், மதர் வோல்ஃப் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஹேர் ஹாப்ஸ், தபாகி ஸ்பைட்ஃபுல் அண்ட் ஹன்னி. செகண்ட் ஒன் பாருங்கள், த சீன் இஸ் செட் இன்சைட் எ திக் ஃபாரஸ்ட் அண்ட் இட் இஸ் நியரிங் டஸ்க். ரிலேட் திஸ் டைம் ஃப்ரேம் வித் த பிஹேவியர் ஆஃப் த அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஆன்சர், அனிமல்ஸ் ஸ்லீப் டியூரிங் டே டைம் யூஸ்வலி, த கெட் அப் இன் த டார்க் ஈவினிங், பை தட் டைம் தே ஆர் நேச்சுரலி ஹங்க்ரி, ஸோ த செட் அவுட் ஃபார் ஹண்டிங் அதர் அனிமல்ஸ், த மஸ்ட் கில் அதர் அனிமல்ஸ் டு லிவ். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், டிட் தபாகி ரிசீவ் எ வார்ம் வெல்கம் ஃப்ரம் த பேக் ஆஃப் வோல்ஸ், ஹவு டு யூ நோ? ஆன்சர், நோ, தபாகி டிட் நாட் ரிசீவ் எ வார்ம் வெல்கம் ஃப்ரம் த பேக் ஆஃப் வோல்ஸ் அஸ் தேவர் அன்கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட்டு, தபாகி ஆக்ட்ஸ் அஸ் டேஸ் டு த பேக் ஆஃப் வோல்ஸ், ஆன்சர், எ மெசேஜர். ஃபிஃப்த் ஒன், ஹூம் டஸ் மதர் வுல்ஃப் டாக் அபவுட், ஹவு டஸ் சி டிஸ்கிரைப் ஹிம்? ஆன்சர், மதர் வுல்ஃப் டாக்டு அபவுட் ஷாரிகான், சி செட் தட் ஷாரிகான்ஸ் மதர் கால்டு ஹிம் லங்க்ரி. த லேம் ஒன் ஆஸ் ஹி ஹேட் பீன் லேம் இன் ஒன் ஃபுட் ஃப்ரம் ஹிஸ் பர்த், தட் இஸ் ஒய் ஹி ஹேட் ஒன்லி கில்டு கேட்டில். அஸ் த வில்லேஜர்ஸ் ஆஃப் வயன்குங்கா வேர் ஆங்க்ரி வித் ஹிம், ஹி ஹேட் கம் டு சிவனி ஹில்ஸ் டு மேக் தயர் வில்லேஜஸ் ஆங்க்ரி. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் அபவுட் டு கோ ஆன் எ ஹண்ட் டு த வுல்ஸ், ஓல்ஸ் பேனிக் ஆன் ஹிஸ் அரைவல் எக்ஸ்பிளைன். ஆன்சர், ஷாரிகான் இஸ் அபவுட் டு கோ ஆன் ஹண்ட், த வோல்ஸ் டிட் நாட் பேனிக் ஆன் ஹிஸ் அரைவல் அண்ட் த வேர் பிரேவ் எனஃப் டு கன்ஃபரண்ட் ஹிம் அண்ட் செட் ஹிம் ஆன் ஃபயர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாதர் வுல்ஃப். ஆன்சர், ஃபாதர் வுல்ஃப் த சீஃப் ஆஃப் த வுல்ஸ். தபாக்யூ வெக்ஸ் ஃபார் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மீல் ஆர் வான்ஸ் த வோல்ஸ் அபவுட் த அரைவ் ஆஃப் ஷாரிகான். மதர் வுல்ஃப் வித் எ கிரே நோஸ் ஃபீட்ஸ் ஹேர் ஃபோர் கப்ஸ் ஷாரிகான் த பிக் ஒன் ஃப்ரம் வெயின்குங்கா ரிவர் வித் எ லேம் ஃபுட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரைட்டிங் ஸ்கில் இருக்குது. ரைட்டிங் ஸ்கில் பாருங்கள், இமேஜின் எ கன்வர்சேஷன் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் த ஃபோர் கேரக்டர்ஸ் இன் த பிளே, தபாக்யோ, ஷாரிகான், மதர் வோல்ஃப் அண்ட் ஃபாதர் வோல்ஃப். யூஸ் த ஹின்ஸ் டூ ரைட் இட். இங்கே வந்து ஹின்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இமேஜின் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இமே கற்பனை ஒரு ஃபோர் கேரக்டர்ஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். என்னென்ன கேரக்டர்ஸ் நீங்கள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, கீழே ஹின்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ரைட் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இன் சீன் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா, அதான் சீன் ஒன், மதர் வோல்ஃப் அண்ட் ஃபாதர் வோல்ஃப் என்டர். ஃபாதர் வோல்ஃப் கெட்ஸ் ரெடி டு ஹண்ட் அண்ட் மதர் வோல்ஃப் டேக்ஸ் ப்ரொடக்டிவ் மெசர்ஸ் பை ட்ராப்பிங் த கப்ஸ் into the mouth of the cave. Dabakyo the jackal enters from the downhill towards father wolf and asks for a meal. It flatters the cubs for the wolf and warns everyone about Sharikan, who is going to hunt among those hills for the next moon. Next, father wolf gets angry on hearing about Sharikan and his hunt among the hills, but mother wolf speaks quietly and tells all what she knows about Sharikan. Dabakyo who comes there as a messenger to inform the hunt for Sharikan goes away quietly. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அமாங் த புஷஸ் த சீ அ மேன் ஹவ் ஹோல்டிங் ஆன் எ லோ பிரான்ச். மதர் வோல்ஃப் கெட்ஸ் எக்ஸைட்டட் டு ஹேவ் ஹிம் இன் தயர் மீட். சி திங்ஸ் ஆஃப் ரியரிங் ஹிம் அலாங் வித் ஹர் கப்ஸ், தோ ஃபாதர் வோல்ஃப் வாஸ் எ பிட் ஹெசிஸ்டன்ட். ஷாரிகான் அட் த பாகி ஹம் இன் சர்ச் ஆஃப் த பேபி த ஷீ த தட் த மேன் ஹாப் ஹேட் கோன் இன் டு த மவுத் ஆஃப் த கேவ் அண்ட் ஆஸ் ஃபாதர் வோல்ஃப் டு கிவ் த பேபி டு தம், பட் ஃபாதர் வோல்ஃப் ஸ்டர்ன்லி சேஸ் தட் த மேன் ஹாப் பிலாங் டு தம். வென் ஷாரிகான் ரோட்ஸ் ஆங்கிரிலி அட் திஸ், மதர் வோல்ஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்வர்ட் ஃபேஸிங் ஷாரிகான் பிரேவ்லி. சி சேஸ் தட் த மேன் கப் இஸ் ஹர், ஹீ ஷல் லிவ் டு ரன் அண்ட் ஹண்ட் வித் த பேக், இன் த எண்ட் ஹீ வில் ஹண்ட் ஷாரிகான். ஸோ ஷாரிகான் பேக்ஸ் அவுட் ப்ரௌலிங் தட் த மேன் ஹாப் வில் கம் டு ஹிம் ஒன் டே. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட்டு, கிராமர் பார்ட் இருக்குமா? கிராமர் பார்ட்டில் லெட்ஸ் ரீகால், நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இங்கே கீழே வந்து ரீட் த சுச்சுவேஷன் கொடுத்துருக்கு. ரைட் த ரெஸ்பான்ஸ் த சப்ஜெக்ட் இன் ஏ சென்டென்ஸ், டிக் த கரெக்ட் பாக்ஸ், ஐடென்டிஃபை த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சென்டென்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது? டிக்ளரேட்டிவ், இன்டெக்ரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ், இம்பரேட்டிவ்னு இருக்குது.
நம்ம என்ன பண்ணலாம் அப்படி, அதுக்கு டினா ஷார்ட் டிக்ளரேட்டிவ்ல ஷார்ட் ஃபார்ம் டி கொடுத்துருக்காங்க, ஐஎன்னா இன்டர்கேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ் வந்து இ, இம்பரேட்டிவ் வந்து ஐஎம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, வெண்டர் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, வைல் வையிங் த ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி, இது என்ன சென்டென்ஸில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வெண்டர் யூஸ் பண்ணி சொல்லலாம். இது வந்து கொஸ்டின் டைப்பில் நம்ம அமைக்கலாம். ஹவு மெனி க்ளோஸ் டு யூ வாண்ட், ஹவு மெனி க்ளோஸ் டு யூ வாண்ட்டு நம்ம கொஸ்டின் கேட்பாப்போ. இது ஏன் இன்ட்ராகேட்டிவ். செகண்ட் ஒன் வந்து சில்ட்ரன் அப்படின்ட்டு இருக்கு. வைல் ஈட்டிங் ஐஸ்கிரீம், இது எப்படியா, ஹவு டெலிசியஸ் த ஐஸ்கிரீம் இஸ், இது எக்ஸ்க்ளமேட்டரி. நெக்ஸ்ட்டு டீச்சர் வைல் நோட்டீஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்கிங் இன் த கிளாஸ் ரூம், இதுக்கு எப்படின்னா ஸ்டாப் டாக்கிங், டோன்ட் மேக் நாய்ஸ், இதுக்கு ஆன்சர் என்ன வரும், இம்பரேட்டிவ். நெக்ஸ்ட் வெயிட்டர், என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டரில் வைல் அட்டெண்டிங் ஏ நியூ கஸ்டமர் அப்படிங்கிறப்ப, குட் மார்னிங், வாட் டு யூ லைக் டு ஹேவ் சார், ஓகேவா, இன்ட்ராகேட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, வைல் இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப், இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஐ ஆம் சரண் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 6th A, இந்த மாதிரி அப்போ என்ன வரும், டிக்ளரேட்டிவ். நெக்ஸ்ட் டூரிஸ்ட் அப்படிங்கிறது வைல் விசிட்டிங் த தாஜ்மஹால், இது ஒரு ஆச்சரியமாக சொல்லப்போ எக்ஸ்க்ளமேட்டரி வரும், ஹவு வண்டர்ஃபுல் ஆஃப் தாஜ்மஹால் இஸ். நெக்ஸ்ட் டிடிஆர், வைல் செக்கிங் த டிக்கெட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ், இதுக்கு ஆன்ஸ் ப்ளீஸ் ஷோ மீ யுவர் டிக்கெட், இது வந்து என்ன இம்பரேட்டிவில் வரும். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக் வைல் ரைட்டிங் ஏ ரிவ்யூ ஆஃப் யூ புக், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா டிக்ளரேட்டிவ், அதாவது இட்ஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங். ரிசப்ஷனிஸ்ட் வைல் அட்டெண்டிங் டு எ கெஸ்ட் இன் த ஹோட்டல், இதுக்கு எக்ஸ்க்ளமேட்டிவ். வாட் எல்ஸ் டூ யூ நீட், சாரி இன்ட்ராகேட்டிவ், வாட் எல்ஸ் டூ யூ நீட் சார், ஓகேவா, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம், பாக்ஸில் டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ, அரேஞ்ச் த ஜம்பிள் வேர்ட்ஸ் இன் டு ஏ சென்டென்ஸ், கீழே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இந்த பிக்சர் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸில் சென்டென்ஸாக நம்ம வந்து அமைக்கணும். இந்த வேர்ட்ஸ் இந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டாக ரீ அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அமைக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அமைச்சிட்டு அடுத்து ரைட் த சீக்வென்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ் அக்கார்டிங் டு த பிக்சர்ஸ் இன் த பிளாங்க்ஸ் கிவன், அதாவது தான் சீக்வென்ஸ் வரிசைப்படுத்தி அந்த சென்டென்ஸை முதல்ல வேர்ட்ஸை ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து வேர்ட்ஸை ரீ அரேஞ்ச் பண்ணி நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசைப்படுத்தி அந்த சென்டென்ஸை நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த சென்டென்ஸில் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அந்த இருக்குது அப்படிங்கிறத அந்த பிக்சர் கீழே நம்ம வந்து ரைட் பண்ணணும், ஓகேவா. ஆன்சர் பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி இருக்கும், அது கரெக்டாக முதல்ல ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ஹேர் பேரண்ட்ஸ் ஆர்டர் ஏ யம்மி ரவுண்ட் அண்ட் பிக் கேக் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன், மது இன்வைட்ஸ் ஹேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹேர் பர்த்டே வைல் ஃபால்ஸ் ஆன் சண்டே, மதுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஆன் ஹேர் ப்ரெசன்ட் ஹேர் வித் ஏ ஒண்டர்ஃபுல் டால், சி அண்ட் ஹேர் பேரண்ட்ஸ் வெல்கம் தயர் கெஸ்ட் வித் ஏ ப்ராட் ஸ்மைல், மது அண்ட் ஹேர் பேரண்ட்ஸ் என்ஜாய்டு த டே அண்ட் ஃபெல்ட் ஹேப்பி, ஹேர் பேரண்ட்ஸ் டெக்கரேட் த ஹவுஸ் வித் கலர்ஃபுல் பலூன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் கார்ட்டூன், மது வியர்ஸ் ஏ லாங் பிங்க் ஃப்ராக் ஆன் ஹேர் பர்த்டே. இந்த மாதிரி நம்ம அந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி இந்த வேர்டெல்லாம் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வரிசைப்படுத்தி ரைட் பண்ணணும், ஓகேவா. அந்த புக்கில் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரில் என்னென்ன சீன் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தோம்னா தெரியும், அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து வரிசைப்படுத்தி ஆர்டர் மாறி மாறி இருக்குது இந்த சென்டென்ஸை ரீ அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன வரும், மது இன்வைட்ஸ் ஹேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹேர் பர்த்டே விச் ஃபால்ஸ் ஆன் சண்டே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் நம்மளுக்கு என்ன இன்வைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன் இருக்குது. ஒவ்வொன்றிலே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ரைட் பண்ணும் பார்க்கலாமா. செகண்டில் என்ன சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, ஹேர் பேரண்ட்ஸ் டெக்கரேட் த ஹவுஸ் வித் கலர்ஃபுல் பலூன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் கார்ட்டூன். தேர்ட் ஒன்ல ஹேர் பேரண்ட்ஸ் ஆர்டர் ஏ யம்மி ரவுண்ட் அண்ட் பிக் கேக். ஃபோர்த் ஒனில் மது வியர்ஸ் ஏ லாங் பிங்க் ஃப்ராக் ஆன் ஹர் பர்த்டே. ஃபிஃப்த் ஒன், சி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வெல்கம் தயர் கெஸ்ட் வித் ஏ ப்ராட் ஸ்மைல். சிக்ஸ்த் ஒன், மதுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஹர் வித் ஏ ஒண்டர்ஃபுல் டால், மது அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் என்ஜாய்டு த டே அண்ட் ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே, இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து அங்கே ரைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு என்ன அப்ஜெக்டிவ்னா க்ளோஸ், செகண்ட் ஒனுக்கு கலர்ஃபுல் அட்ராக்டிவ், தேர்ட் ஒனுக்கு ரவுண்டு பிக்கு, ஃபோர்த் ஒனுக்கு லாங்கு பிங்க்கு, ஃபிஃப்த் ஒனுக்கு ப்ராட், சிக்ஸ்த் ஒன் ஒண்டர்ஃபுல், செவன்த் ஒனுக்கு ஹாப்பி. இது அப்படியே எடுத்து ரைட் பண்ணலாமா, இது அப்படியே எடுத்து ஒவ்வொரு பிக்சருக்கு ரைட். ஃபஸ்ட் ஒனுக்கு க்ளோஸ், செகண்ட் ஒன் கலர்ஃபுல் அட்ராக்டிவ், தேர்ட் ஒனுக்கு ரவுண்டு பிக்கு, ஃபோர்த் ஒனுக்கு எனது லாங் பிங்க்கு, இது வந்து ப்ராட் ஒண்டர்ஃபுல், இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஹாப்பி, ஓகேவா, அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணணும்.
கீழே சென்டென்ஸ் இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது 7 சென்டென்ஸை எடுத்து இதில் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரேம் அஸ் மெனி சென்டென்ஸ் அஸ் பாசிபிள் ஃப்ரம் த சப்ஸ்டியூஷன் டேபிள் கிவன் பிலோ. இங்கே நம்மளுக்கு வந்து இந்த டேபிளில் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது ஐ வி யூ தே சம்ரிதா ஹவிஸ்னு சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க, ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே இருக்கிறதுல யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் சமைக்கணும், எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஐ, செகண்ட் டேபிளில் செகண்ட் காலமில் என்ஜாய் எடுத்துக்கிட்டோம், தேர்ட் காலமில் பிளேயிங், ஃபோர்த்து காலமில் பேட்மிண்டன், ஃபிஃப்த்து காலமில் அண்டு அல்லது ஆறு எடுத்துக்கலாம், சிக்ஸ்த்து ரவுண்டில் பாருங்கள் கேரம், லாஸ்ட் ரவுண்டில் டெய்லி. இப்படி ஒவ்வொரு காலமில் இருக்கிற வேர்ட்ஸ் எடுத்து சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஐ என்ஜாய் பிளேயிங் பேட்மிண்டன் அண்டும் கேரம் டெய்லி, ஓகேவா? இது நீங்கள் ஓனாகவே மேக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கலாம். வி லவ் வாட்சிங் கிரிக்கெட் அண்டு ஸ்பேஸ் ஆஃபன். ஐ ஹேட் வாட்சிங் கொக்கோ அண்டு ஃபென்சிங் டெய்லி. ஐ லவ் கோச்சிங் ஹாக்கி ஆர் டேபிள் டென்னிஸ் ஜென்ரலி. ஐ விஸ் பிளேயிங் பாஸ்கெட் பால் அண்ட் செஸ் ஆஃபன். த டிஸ்லைக் வாட்சிங் ஃபுட்பால் அண்ட் ஃபென்சிங் சம்டைம்ஸ். வி என்ஜாய் பிளேயிங் பேட்மிண்டன் ஆர் டேபிள் டென்னிஸ் எவரி டே. த லைக் வாட்சிங் டென்னிஸ் ஆர் ஸ்குவாஷ் ஒகேஷனலி. சம்ரிதா என்ஜாய்ஸ் வாட்சிங் ஹபாடி அண்ட் செஸ் ஆஃபன். கவிஸ் லைக்ஸ் பிளேயிங் பேட்மிண்டன் அண்ட் டேபிள் டென்னிஸ் ரேர்லி. சம்ரிதா ப்ரிஃபர்ஸ் வாட்சிங் கொக்கோ ஆர் ஃபென்சிங் டெய்லி. கவிஸ் கேட்ஸ் கோச்சிங் பாஸ்கெட் பால் அண்ட் ஸ்குவாஷ் சம்டைம்ஸ். வி ப்ரிஃபர் பிளேயிங் கபாடி அண்ட் டேபிள் டென்னிஸ் யூஸ்வலி. நீங்களாம் என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம் சென்டென்ஸ், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த சென்டென்சஸ் இன்சர்ட் அப்ரோப்ரியேட் ஆர்டிகிள்ஸ் இந்த பிளாங்க்ஸ் அண்ட் சர்க்கிள் த நவுன் பிரேசஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்டிகிள்ஸ் வந்து ரைட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்க்கு எது ரிலேட்டடாக ஆர்டிகிள்ஸ் வரணும், ஃபஸ்ட்டு ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து நவுனோ அது பிரேஸை என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன் வரும், அது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, ஓகேவா? இங்கே வந்து ஏ, இது ஒண்டர்ஃபுல் பிக்சர். இதுக்கு வந்து ஆன் வரும், ஆஃபுல் கன்சர்ட். ஏ இங்கே வந்து என்ன வரும்னா, இது சார் ரா வெஜிடபிள்ஸ், ஓகேவா? த ஹியூஜ் ஸ்டாச்சு. இங்கே ஏ எல்லோ பலூன். ஆன் ஏ ஆன் ஏ த ஏ, இதெல்லாம் ஆர்டிகிள்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த டைலாக் பை யூஸிங் சூட்டபிள் அப்ஜெக்டிவ்ஸ் இன் த பிளாங்க்ஸ். இங்கே சூட்டபிளாக என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். வெங்கட், இதில் வந்து ஐ வாஸ் த ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு செகண்ட் இதெல்லாம் கவுண்டிங்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறது அப்ஜெக்டிவ்ஸ் வரும். அது மாதிரி மெனி, ஃபியூ, மெனி இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபியூ, இங்கே வந்து லாங் ஜம்ப், எக்ஸலண்ட், ஆல், குட், மச், இந்த மாதிரி நம்ம அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும், ஓகே? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி நல்லா ரீட் பண்ணி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ரீட் த கம்ப்ளீட் ஸ்டோரி கேர்ஃபுல்லி. அதாவது இந்த ஸ்டோரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்டோரி வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும், ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சூட்டபிள் டைட்டில் வந்து கொடுக்கணும். அது மாதிரி அதோடய கேரக்டர்ஸை வந்து ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதே ரைட் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் யூஸ் ஏ நரேட்டர் டு இன்ட்ரடியூஸ் த சீன்ஸ் அகேர் இந்த ஸ்டோரி இஃப் நீடட், இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஓகே? ஆன்சர் இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். இது உங்களோட இதில் ஒரு குரூப்பாக, ஒரு எனக்கு ஒரு ப்ளேவாக இது வந்து உங்கள் கிளாஸில் பண்ணலாம். இதுக்கும் ஒரு மாடல் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டைட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டில் எழுதிக்கலாம், கோல்டிலாக்ஸ் அண்ட் த த்ரீ பியர்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கிட்டோம். கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு சீன் ஒன்று போட்டுக்கலாம், ஓகேவா? அதில் வந்து நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணலாம், ப்ளே நரேட்டராக ஒருத்தரும், உங்கள் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நரேட்டர், கோல்ட் லாக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அந்த மாதிரி நீங்கள் வந்து அனெக்ட் பண்ணலாம், ஓகேவா? அந்த மாதிரி நம்ம மாடல் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்படி ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைலாக் இந்த மாதிரி ரைட் பண்ணணும், ஓகேவா? ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் சீன் ஒன்ல இந்த சீன்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீன் டூ, சீன் டூ போட்டுட்டு அதில் நரேட்டர், பாப்பா பியர், மாமா பியர், பேபி பியர், இந்த இவங்கள்லாம் அப்படியே கன்வர்சேஷனுக்கு உரையாடல் நடக்கும், ஓகேவா? இதை அப்படியே பார்த்துக்குங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அங்கே ஸ்டோரி இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தோம்னா ப்ராஜெக்டில் அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணலாம், ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.